நம்ம இந்த பிரியாணி மசாலாவை ப்ராப்பராக வீட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா 6 மந்த்ஸ் ஆனாலும் கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும். எல்லா பிரியாணிக்கும் நீங்கள் வேறு கடையில் மசாலாவே வாங்க வேண்டியதில்லை. வாங்க இந்த பிரியாணி மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 25 கிராம் பட்டை, 20 கிராம் ஏலக்காய், 15 கிராம் கிராம்பு. இதை நீங்கள் உங்களுக்கு ரேஷியோ கரெக்டாக பார்க்க தெரியல, வெயிட் பார்க்க முடியல அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் 20 கிராம்ஸ், 25 கிராம்ஸ்னு பாக்கெட்டாகவே இருக்கும்ல, அந்த மாதிரி பாக்கெட்டை வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு அதை ஹீட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சுருள் பட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நொறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இது வறுபடணும்லாம் அவசியம் கிடையாது, லேசாக ஸ்மெல் வரும்போதே ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூடான பாத்திரத்தில் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும் வெயிலில் காய வச்சுருக்கிறதுனால. இன்கேஸ் உங்களால் வெயிலில் காய வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் அடுப்பை கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் ஸ்மெல் வர்றது வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. கிராம்பை இதே மாதிரி லைட்டாக சூடாக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். கிராம்பு வாசம் வரும்போது எடுத்துருங்க. நீங்கள் கிராம்பு வாங்கும்போது மேலே அந்த மொட்டு மாதிரி இருக்குல்ல, அந்த மொட்டோட சேர்த்து இருக்கிற கிராம்பு வாங்குங்க. சிலப்போ அந்த கீழே இருக்க குச்சி மட்டும் பாக்கெட்டில் இருந்ததுன்னா அந்த கிராம்பு ரொம்ப ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு. அதே மாதிரி ஏலக்காயையும் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இந்த நான் எடுத்துருக்கிற அந்த 25 கிராம் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு வரும். நம்ம நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துட்டோம், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை பிரியாணிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இதில் ஒரே ஒரு அளவு தான், நீங்கள் ரேஷியோ மட்டும் கரெக்டாக எடுக்கணும். கிராம்பு கொஞ்சம் கூடிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி எரிக்கிற மாதிரி இருக்கும் பிரியாணியோட மசாலா. அதனால் கரெக்டாக ஒரு 100 கிராம் பட்டைனா 75 கிராம் ஏலக்காய், 50 கிராம் கிராம்பு. இந்த ரேஷியோ பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பிரியாணிக்குமே யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். மட்டன் பிரியாணிக்கு 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா சிக்கன் பிரியாணிக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக, மஷ்ரூம் பிரியாணிக்கு அதை விட கம்மியாக, அந்த மாதிரி நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.